வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது விசாகப்பட்டினத்துக்கு கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒடிசா கோபால்பூரில் இருந்து தென்மேற்கு திசையில் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் கூறியுள்ளது. தினமலர் சார்பில் காக்க காக்க கண் மனநலம் காக்க எனும் தலைப்பில் அம்மாக்களுக்கும் குழந்தைகளுக்குமான விழிப்புணர்வு கருத்தரங்கும் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளின் கண்களை கவனமாக காப்பது எப்படி என்ற தலைப்பில் ஸ்ரீராம் சந்திரா கிளினிக் கண் சிறப்பு நிபுணர் டாக்டர் எஸ் சீனிவாசனும், தனித்திறன்களை வளர்த்து படிப்பில் சாதிப்பது எப்படி என்ற தலைப்பில் ஹர்ஷா மருத்துவமனை மனநல சிறப்பு டாக்டர் எஸ் சிவசங்கரியும், தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படி என்ற தலைப்பில் எம் எஸ் செல்லமுத்து அறக்கட்டளை ஆராய்ச்சி இயக்குநர் முனைவர் எம் கண்ணன் பேசினர். நான் என் குழந்தைங்களுக்காக தான் வந்தேன். என் பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பொண்ணு வந்து UKG. பையன் வந்து ஆக்சுவலா ரொம்ப கொஞ்சம் அன்ஹாப்பியா இருப்பாரு. அவர் எப்பயுமே கொஞ்சம் மொபைல் போன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாரு. அதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா இது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பாராட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் கம்பாரிசன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து டெய்லி வந்து குழந்தைக்கு வந்து மோட்டிவேஷனா இருங்க. ஒரு 15 மினிட்ஸ் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதோ ஒண்ணு அவங்கள பாத்துக்கிற மாதிரி இது வழி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இக்கருத்தரங்கில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மொபைல் போன் பயன்பாட்டால் ஏற்படும் கண் பாதிப்பு, மூளை பாதிப்பு மற்றும் மனநலம் பாதிப்பு குறித்து தெரிந்து கொண்டதாக பெற்றோர் மற்றும் குழந்தைகள் கூறினர். இன்னைக்கு நடந்த இந்த ப்ரோக்ராம்ல வந்து 3 டாபிக் வந்து கவர் பண்ணாங்க. டாபிக் எடுத்தவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமஸான பீப்புள் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம தனியாவே போய் கண்டிப்பான முறையில பார்க்க முடியாது. அவங்களெல்லாம் பாக்குறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தினமலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்க எல்லாரோட பேரண்ட்ஸ் சார்பா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல வந்து 3வதா பேசின அந்த கண்ணன் அப்படிங்கிற சார் வந்துட்டு, நம்ம வந்து குழந்தைங்களை வந்து நம்மளோட கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கான வழி தெரியாம வந்து நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த மீடியா வேர்ல்டுல வந்து தவிச்சிட்டு இருக்கோம். சோ அதை எப்படி வந்து நம்ம ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பாயிண்ட வந்து சொன்னாங்க. சோ இது வந்து பேரண்ட்டுக்கு மட்டும் இல்ல, இப்ப ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட் இதை கேட்டா கூட வந்து, ஓ இதுவும் ஒரு நல்ல வழி, நம்ம வந்து ஒரு தப்பான வழியில வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு சரியான நேரத்துல வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, சின்ன குழந்தைங்க மட்டும் இல்ல, டீம் எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை அட்டன் பண்ணிருக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ப்ரோக்ராமா வந்து இருந்திருக்கு. சோ எல்லாரோட எங்க ஸ்டூடெண்ட் சார்பாகவும் எங்களோட ஆர்கனைசேஷன் சார்பாகவும் தினமலருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறோம். இக்கருத்தரங்கம் மூலம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு பயனுள்ள தகவல் கிடைத்ததாக பெற்றோர் பெருமிதத்துடன் கூறினர். ராசி மணலில் அணை கட்ட சட்டசபையில் குரல் கொடுக்க வேண்டும் என சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை நேரில் சந்தித்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். எதிர்கட்சி தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருமான மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை விவசாயிகள் குழு சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக கர்நாடக அரசாங்கம் மேகதாட்டு அணையை கட்டி தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடிய உபரி நீரை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் என்கிற வக்ர புத்தியோடு அரசியல் பார்வையோடு செயல்படுகிறது. எனவே மேகதாட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் கீழ் நோக்கி தமிழ்நாடு எல்லையாக இருக்கிற ராசிமணலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டிய ராசிமணல் அணை கட்டுமான பணியை துவங்க வேண்டும். கடலிலே கடக்கின்ற தண்ணீரை நாங்கள் தடுத்து மேகதாட்டில் அணை கட்டுகிறோம், அந்த தண்ணீர் முழுமையும் தமிழ்நாட்டிற்கு தான் தரப்போகிறோம் என்று உண்மைக்கு புறம்பான பிரச்சாரத்தை கர்நாடகம் மேற்கொண்டு நியாயப்படுத்த முயற்சிக்கிறது. இனி 5 அணைகளை கட்டி தண்ணீரை தடுத்துவிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாதாந்திர அடிப்படையில் தருகிற தண்ணீரை நாங்கள் கொடுக்கிறோம் என்கிற பெயரில் உபரி நீரை மட்டுமே திறந்துவிட்டு கணக்கில் கொள்கிற கர்நாடக அரசாங்கம் அந்த உபரி நீரையும் தடுத்து நிறுத்தி மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தீவிர முயற்சி ஈடுபடுகிறது. அதனை தடுத்து நிறுத்துகிற விதமாக நாம் ராசிமணலில் அணை கட்டுகிற பணியை துவங்க வேண்டும். அதற்கான ஒத்த கருத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளிடத்திலும் அரசாங்கத்திலும் உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கோடு முதல் கட்ட பயணத்தை கடந்த 27ஆம் தேதி முதல்
கர்நாடக மாநிலத்தைச் சார்ந்த விவசாயிகள் சங்க தலைவர் குருபுரு சாந்தகுமார் தலைமையில் 15 பேர் கொண்ட தலைவர்களும், நான் ஐயாக்கன் உட்பட எங்கள் தலைமையில் ஒரு 15 பேர் கொண்ட குழுக்களும் காவிரி டெல்டாவையும் பார்வையிட்டு ராசிமணலையும் பார்வையிட்டு மேட்டூர் அணையையும் பார்வையிட்டிருக்கிறோம். இந்த நிலையில் ராசிமணல் அடர்ந்த வனம் கிடையாது, விலங்கினங்கள் வாழக்கூடிய பகுதி கிடையாது. ஒரு கரை முழுமையும் மேகதாட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிற்கு சொந்தம், வலது கரை ஒகேனக்கல் வரை கர்நாடகத்திற்கு சொந்தம். எனவே 6 நீர்வழி பாதை முழுமையும் தமிழ்நாட்டில் கட்டுப்பாட்டிற்கு இருக்கிற போது நம்மை நோக்கி வரக்கூடிய தண்ணீரை தடுத்து நம் பாசனத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு சட்ட ரீதியாக நமக்கு அங்கீகாரம் உள்ளது. எனவே மேகதாட்டை தடுப்பதற்கு இந்த அணை கட்டுவதன் மூலமாக நாம் நமக்கு பயன்படுத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறோம். அது குறித்து விரிவாக எதிர்க்கட்சி தலைவரிடம் எடுத்துரைத்தோம். அவர் தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை பயன்படுத்துவதற்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் விவசாயிகளுக்கு நாங்கள் துணை இருப்போம், ஆனால் அதே நேரத்தில் கர்நாடகத்தில் மாறி மாறி தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வருவதால், நாட்டை ஆளுபவர்களும் தேசிய கட்சியாக இருப்பதால், தமிழ்நாட்டின் நலனுக்கு முரணாக செயல்படுகிற நிலை தொடர்கிறது. எனது ஆட்சி காலத்திலேயே நான் தண்ணீரை தடுத்து பயன்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டேன். கர்நாடகாவிற்கான குடித நீருக்கும் தேவையான உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவர்களுக்கு 10 DMC தண்ணீருக்காக கிட்டத்தட்ட 1500 கோடியில் நாங்கள் அணை கட்டுகிறோம் என்று பொய் பிரச்சாரம் செய்ய முயற்சிக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டின் நலனை அவர்கள் கருத்தில் கொள்ள மறுக்கிறார்கள். எனவே விவசாயிகள் எடுக்கிற எந்த ஒரு திட்டத்திற்கும் நாங்கள் துணை இருப்போம். நீங்கள் அனைத்து கட்சிகளையும் விவாதிக்க வேண்டும் என்று விரும்பினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களுக்கு துணை இருக்கும், பங்கேற்கும் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். 1992 முன்னாடி கர்நாடகா வெறும் 50,000 ஏக்கர் தான் சாகுபடி பண்ணுச்சு. 1892 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அப்போ வந்து மெட்ராஸ் ப்ரொவின்சியல் வர்சஸ் மைசூர் ஸ்டேட்னு போட்டு, அப்போ வந்து இந்த காவிரி உற்பத்தி குடகு மலை வந்து தமிழ்நாட்டோட இருந்துச்சு, மெட்ராஸ் ப்ரொவின்சியல். அவங்களுக்கு வெறும் 90,000 ஏக்கர் தான் அவங்க சாவடி, மீதியெல்லாம் நம்ம 30 லட்சம் ஏக்கர் மேலே சாவடி பண்ணுவோம் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் 1924 மறுபடியும் ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த எக்ரிமெண்ட் படிப்படி அவங்களுக்கு எவ்வளவுன்னா அவங்க 5,90,000 ஏக்கர் மீதியெல்லாம் நம்ம சாவடி பண்ணுவோம். ஆனால் 74 அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதி விவசாய அடிமை மாதிரி பார்த்து விட்டு கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே கண்டுக்கலாம், கண்டுக்காதனால என்னாச்சுன்னா அவன் 5 அணையை புதுசாக கட்டிட்டான். கபனி, ஏரங்கி, ஹேமாவதி, தாமதீர்த்தம் 5 அணையை கட்டி இப்போ அவன் 28 லட்சம் ஏக்கர் சாடு பண்ணுறாங்க. இந்த 20 முதல்ல வெறும் 50,000 ஏக்கர் சாடு பண்ணுவோம், இன்னைக்கு 25 லட்சம் ஏக்கர் 28 லட்சம் ஏக்கர் சாடு பண்ணுறான். தமிழ்நாடு அழிஞ்சு போய் முடியும். இந்த மேகதாது கட்டினா சுத்தமாக அழிஞ்சு போயிடும். அதனால அவங்க ஒரே சொல்ற ஒரே காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களுக்கு பெங்களூருக்கு தண்ணி வேணும், குடிதண்ணீர். அங்க வந்து 1,30,000 மக்கள் இருக்காங்க, 30 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டுக்காரங்க, ஏன் குடிநீருக்கு நான் கட்டி எடுத்து போக கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த 30 லட்சம் மக்களுக்கு நாங்களும் தண்ணி கொடுத்துறோம். 5 DMC 10 DMC ராசிமணல்ல கட்டி இங்க எடுத்துக்கிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறோம். ஆனா அவங்க விவசாயிகளை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன நடக்குதோ இல்லையோ, சுப்ரீம் கோர்ட்ல முதல்ல நாங்க அவங்க தண்ணி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, மாசம் மாசம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து சொல்லிச்சு, தொடர்ந்து விடுறதே இல்லை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மேல 2.5 DMC, ஜனவரியில மட்டும் 2.75 DMC, மொத்தம் 12.5 DMC விட சொன்னாங்க. ஜூன்ல 9.5 செல்வ விட சொன்னாங்க, ஜூலைல 31, இந்த மாசம் 45 வெள்ள நீரை விட்டுட்டு எல்லாம் கணக்கு சரியாச்சுன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறாங்க தமிழ்நாட்டை. அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் எவ்வளவு ஒரு வழக்கு போட்டிருக்கோம், 1 லட்சம் கோடி நஷ்டஈடு கேட்டு போட்டிருக்கோம். நாங்கள் இன்றைக்கு வந்து எடப்பாடியாரை பார்த்துருக்கோம், ஐயாவை, எதிர்கட்சி தலைவரை, எல்லா அரசியல் கட்சியும் பார்க்க போகிறோம், முதலமைச்சரையும் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ரோல்பால் அசோசியேஷன் சார்பில் 5வது தென்னிந்திய அளவிலான சப்ஜூனியர் ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டி திருச்சி KK நகர் சாஜி ரோல்பால் அகாடமி மைதானத்தில் தொடங்கியது. இதில் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அந்தமான், கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் இருந்து அணிகள் பங்கேற்றன. ஆடவர் மற்றும் மகளிர் என தனித்தனியே போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடைபெற்றன.
இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் தமிழக அணி ஆந்திர அணியை 5-4 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் கோப்பையை தட்டி சென்றது. மகளிர் பிரிவில் தமிழக அணி கர்நாடக அணியை 6-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற் கோப்பை மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. தென்னிந்திய அளவிலான 5வது ரோல் பால் போட்டி திருச்சி கே நகரில் உள்ள சாய்ஜி ரோல் பால் அகாடமி கிரவுண்ட் நடந்துட்டு இருக்குங்க. கடந்த 2 நாட்களாக இப்போ இறுதி நிலையை எட்டி உள்ளாங்க. இப்போதைக்கு பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரப்பிரதேஷ், அந்தமான், தெலுங்கானா உள்ளிட்ட 5-6 மாநிலங்களிலிருந்து வந்து பங்கு பெற்றிருக்காங்க. இது இந்த போட்டியானது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இரண்டு அணிகளும் விளையாடக்கூடிய போட்டிகள். இங்கே இப்போது நேற்று நடைபெற்ற போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று தமிழ்நாடு அணியும் ஆந்திரா அணியும் முதலிடத்தையும் 2வது இடத்தையும் பிடித்துள்ளார்கள். பெண்கள் அணியில் தமிழ்நாடு அணியும் கர்நாடக அணியும் முதலிடத்தையும் 2வது இடத்தையும் பிடித்துள்ளார்கள். தற்போது சார் இந்த மேட்ச்ல விளையாண்டு இருக்காங்க. இதிலிருந்து நம்ம சிறந்த வீரர்களை தேர்வு பண்ணி அடுத்த மாதம் நடக்கக்கூடிய புனேவில் நடக்கக்கூடிய தேசிய அளவிலான போட்டிக்கு இதிலிருந்து தகுதி பெற்று அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து மீண்டும் நாங்கள் வருகிற 15, 16, 17, 18 புனே நடக்கக்கூடிய தேசிய அளவிலான போட்டிக்கு பங்கேற்றுக்கொள்ளிருக்காங்க. கும்பகோணம் திருவிடை மருதூரில் கருணாநிதி நூற்றாண்டு விழா பூப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் 28 ஆண்கள் அணி மற்றும் 25 பெண்கள் அணிகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் பரிசுகளை வழங்கினார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். ஒன்றிய அரசு நிதி வழங்காததை ஏற்கனவே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அது குறித்து மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து அந்த துறை அமைச்சரை ஒன்றிய அமைச்சரை சந்தித்தார்கள். மீண்டும் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்துவது என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. கல்வி என்பது அந்தந்த மாநிலத்தில் அந்த மாநில மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த மாநில அரசுகள் முடிவு செய்துதான் சரியாக இருக்கும். எனவே இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசு அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் மாநில அரசினுடைய உரிமையான குரல். தஞ்சை மாவட்டம் திருச்சிற்றம்பலம் புராதன வனேஸ்வரர் கோயிலில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தரிசனம் செய்தார். அங்கிருந்த பக்தர்களுடன் கலந்துரையாடினார். பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். பிரின்சிபல் டெய்டி, அதாவது பிரதான தெய்வத்துக்கு பேரு பெரிய நாயகின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொன்று பிரதான தெய்வத்தை வேற வழியில் சொல்லி, ஆனால் கல்வெட்டு பிரகாரம் இந்த கோயிலுடைய பெயர் வந்து ஐயாவோட பிரதான தெய்வத்தோட பேரு திருச்சிற்றம்பலமுடைய மகாதேவர். தமிழ் பேர் ஈஸ்வரரோ வேற மாதிரி சிவா அப்படின்னா அது வடமொழிச்சொல், பார்வதி அதெல்லாம் வடமொழிச்சொல், யாருக்கு தெரியாது. சிவகாமி என்பால் நம்மளுடைய இருக்கட்டும், வடமொழிச்சொல் இருக்கட்டும். மொத்தத்தில் ஐயாவோட பேரு கோயிலோட பேரையும் சொல்லியாச்சு. முதல்ல அந்த கோயிலோட தொன்மை வந்து 1374 வருடம் தொன்மையான கோயில். இந்த கோயிலுடைய கருவறைக்கு பின்னாடி ஒரு சிலையை பார்த்தீங்க, தெய்வ விக்கிரத்தை பார்த்தீங்க, என்னது சொல்லுங்க. அந்த லிங்கோத்பவர் கோயில சோழர்கள் காலத்தில் இருந்தாவே, யார் காலம் வயது எப்படின்னா விஜயாலய சோழர், சோழர்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. சோழர் பேரரசு அடிக்கோலிட்டே விஜயாலய சோழர் தேவரும் ஒரு அரசன், அவனுடைய மகன் முதலாம் ஆதித்ய தேவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் கருவறை மட்டும் ஊன்றி சொல்லலாம், கருவறை மட்டும். ஆனால் அதுக்கு பிறகு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பல பேர் பண்ணியிருக்காரு. ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு இருக்கு, அவருடைய மகனுடைய கல்வெட்டு இருக்கு, விஜயநகர பேரரசில் வெங்கடபதி நாயக்கர் முதலி அவருடைய கல்வெட்டுல இருக்கு. அதுக்கடுத்ததுக்கு இந்த சிலை காணா போயிடுச்சுக்கிற தகவலுக்காக வந்தோம், கூட்டு பிரார்த்தனைக்கு கூப்பிட்டு தான் வந்திருந்தோம். அந்த தெய்வ விக்கிரம் வந்து அவருடைய பேர் சிவகாம சுந்தரி. அவ வெளிநாட்டில் இன்னைக்கு இருக்கிறா, வெளிநாட்டில் ஒரு தனியார் மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக இருந்துட்டு ரொம்ப காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு அது ஏறத்துக்கு வரப்போகுது, அதை திருப்பி மீட்டு கொண்டு வரணும். அந்த தகவல் சொன்னாங்க, அது சம்மந்தமாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இது சம்மந்தமாக நாங்கள் எல்லாம் ஊர்க்காரங்க உள்ள கோயிலில் வச்சு பண்ணோம். அரசியலை பற்றி பேசணுமா? எல்லளவு கூட கோயில் சம்மந்தப்பட்டது மட்டும், வரலாறு மட்டும் தான் பேசணும். இதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை
திருச்சிற்றம்பல கிராமத்தில் நடந்து முடிந்த சிவகாமி அம்மன் பஞ்சலோக தெய்வ திருமேனி திருட்டு குற்றத்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக அப்படின்னா எவ்வளவு வருஷமா இருக்கலாம் மேலாக நீதிமன்றத்துக்கு தெரியாம அறநிலையத்துறை மறைச்சிருச்சு. நீதிமன்றத்துக்கு தெரியாம இந்த அதிகாரி அந்த அதிகாரி சொல்லி ஆளுகளை பயமுட்டாங்க மறைச்சிட்டாங்க. மறைச்சு இதன் விளைவாக என்ன காரணம் மறைச்சிச்சுன்னா காவல் நிலையத்துக்கு போய் சொல்லணும். கைது செய்யக்கூடிய குற்றமா நடந்துச்சுன்னா உடனடியாக காவல் நிலையம் செய்வது அவங்களுடைய கடமை. அந்த அதிகாரி இல்லாட்டி தண்டிக்கப்பட வேண்டிய அதிகாரி. ஒரு அதிகாரியும் தண்டிக்கப்படல. தண்டிங்க அப்படின்னு குரல் கொடுத்தா என்ன நாய் மாதிரி கடிச்சா பரவாயில்ல நரி மாதிரி கொதறீங்க. நரி இல்ல நாய் இல்ல சிங்க மாதிரி கொதறினாலும் என்னுடைய வேலையிலிருந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சாகர வரைக்கும் இதுலதான் ஈடுபடும். இதுக்கு அடுத்தது நியூயார்க் மாகாணத்தில் இது இருக்கிறதாக தகவல். இது கிட்டத்தட்ட 100 விழுக்காடு உண்மையான தகவல். ஏலத்துக்கு வரப்போகுது. அதை தடுக்கணும். தடுத்து அதை இதே கிராமத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி உற்சவ திருவிழாக்காக தான் அந்த தெய்வ திருமேனிகள்லாம் உருவாக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஊராட்சி நம்மம்பட்டி கிராமத்தில் GHCL அறக்கட்டளை மற்றும் மதுரை ஃபெட்க்ரா தொண்டு நிறுவனம் சார்பில் பெண்களுக்கான 3 மாத கால இலவச கை எம்ப்ராய்டரி மற்றும் ஆரி ஜர்தோஷி பயிற்சி துவங்கியது. நம்மம்பட்டி ஊராட்சித் தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார். தையல் உபகரணங்களை GHCL பவுண்டேஷன் CSR அதிகாரி சுஜின் வழங்கினார். ஃபெட்க்ராட் நிர்வாகிகள் கிருஷ்ணவேணி, சாரல் ரூபி, பயிற்சியாளர் கண்ணன் பங்கேற்றனர். இந்த இலவச பயிற்சியில் பெண் தொழில் முனைவோர் ஏராளமானோர் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். பயிற்சிக்கு பின் பெண்கள் சுயதொழில் துவங்கவும் வங்கிக் கடன் பெற்றுத்தரவும் தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என ஃபெட்க்ராட் நிறுவனம் உறுதியளித்தது. பயிற்சியாளர் சத்யா நன்றி கூறினார். கோவையில் வி ஒண்டர் உமன் என்ற தன்னார்வ அமைப்பு மற்றும் கற்பகம் பல்கலை சார்பில் பெண்களுக்கு எதிரான இணையவழி குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. மாரத்தான் ஓட்டத்தை வி ஒண்டர் உமன் தன்னார்வ அமைப்பு நிர்வாக அறங்காவலர் சுபிதா ஜஸ்டின், அறங்காவலர் சண்முக பிரியா, கற்பகம் பல்கலை டீன் அமுதா, கற்பகம் பொறியியல் கல்லூரி முதல்வர் குமார் சின்னையா, PRO ஆதி பாண்டியன், விஜய மருத்துவமனை டாக்டர் சுமன் துவக்கி வைத்தனர். கோவை நேரு ஸ்டேடியம் முன்பு துவங்கிய மாரத்தான் ATD காலனி வழியாக சென்று மீண்டும் நேரு ஸ்டேடியத்தை வந்தடைந்தது. இதில் சிறுவர் சிறுமியர் முதல் முதியவர் வரை 3000-க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் மெடல், சான்றிதழ், டி ஷர்ட் மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 84 ஏரிகள் மற்றும் 600 குளங்கள் உள்ளன. அவற்றில் சில ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் உள்ளன. நீர்நிலைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் கோர்காடு ஏரியை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மக்கள் கவர்னரை சந்திக்க விடாமல் போலீசார் தடுத்தனர். இதையறிந்த கவர்னர் கிராம பெண்களை அழைத்து குறைகளை கேட்டார். மண்ணு மட்டும் அடிச்சாங்க அப்படியே போயிட்டாங்க. கொஞ்சம் வாய்க்கால் வந்து
ஏரியில் வந்து என்க்ரோச் பண்ணியிருக்காங்க விவசாயம் பண்ற ஏரியில். அதனால அந்த தண்ணி ஃபுல்லா வெளியாங்க. அது எப்படி ஸ்டாப் பண்ணது? பக்கத்துல 6-7 வில்லேஜில் அந்த கிராமங்கள்ல விவசாயிகளுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அது ஸ்டடி பண்றதுக்கான. அங்க புதுச்சேரியில 80 டேங்க் நாங்க இது மாதிரி டெவலப் பண்றதுக்காக நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அதுதான் பாகூர்னு வந்து பார்த்தேன். இந்த டேம் பார்த்துட்டு ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டிங் வச்சுட்டு இதெல்லாம் டெவலப் பண்ணி பெர்மனண்டா புதுச்சேரிக்காக வாட்டர் செக்யூரிட்டி இருக்கணும். அது பார்த்துதான் நான் வந்தேன். அதுவே ஆக்ஷன் எடுப்ப போறோம். அதெல்லாம் அதெல்லாம் நான் இங்க இருக்க இதுக்காக வந்திருக்கேன். அவ்வளவுதான் திட்டத்துக்காக ஏதாவது இதுல நான் படிச்சுட்டு தான் இருக்கேன்ல. இந்த 80 ஏரிகளை எப்படி காப்பாற்றுறது அண்ட் எப்படி டெவலப் பண்றது அதுக்காக தான். நகர்ல வந்து 1500 சொல்லிக்கிறேன் சார். இந்த மாதிரி ஏரி தூது வரணும்னு சொல்லிக்கிறோம். இந்த பீர் பிராந்தி விக்க வேணாம்னு சொல்லிக்கிறோம். ரோட்லயே உடச்சு போட்டுறாங்க, ஏரிகளும் உடச்சு போட்டுறாங்க. கஞ்சா விக்குது, அந்த ஆயுதம் எல்லாம் கத்தி துப்பாக்கெல்லாம் வந்து பதக்க வைக்கிறாங்க. அந்த அடப்பு இருக்கவே எல்லாம் பதக்க வைக்கிறாங்க, கஞ்சாவை பதக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் பள்ளம் எடுக்கணும், கிளீன் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த ஒட்டுல ஏறி ஏறு ஒட்டுல இருக்கிறவங்கலாம் பட்டா இல்ல, ரொம்ப லைட் வசதி இல்லாத, ஊடு வசதி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது 104 வேற வைக்கிற கொடுக்க மாட்டுறாங்க. சுசைட்டில எந்த அத்தியாவசிய பொருளும் போட மாட்டேன்றாங்க. அதெல்லாம் போடணும், அச்சிலாம் போடணும். இந்த ரோடு ஏறி ஏற்றெல்லாம் ரோடு போடணும். இது ரோடு போட்டு சைடு வாய்க்கா கட்டி கொடுக்கணும். வாய்க்கால தூது வாடணும். நாங்க வந்து ஏரிக்கரை தெருவுல இருக்கிறோங்க, ஏரிக்கரை ஓரம் இருக்கிறோம். எங்களுக்கு மனப்பட்டா கிடையாது, போர்க்காடு மனப்பட்டா கிடையாது. நாங்க ஒரு 50-100 வீடு கிட்ட இருக்கிறோம். வந்து நாங்க கூட போட சொல்லுவோம், வான்னு கூட்டுக்கு எல்லாம் வரேன்னு சொன்னாங்க. இங்க வந்து சரியா பேச விடல, அதனால நான் மட்டும்தான் பேசினேன். ஒரு ஆடு மாடு மேய்க்க முடியல. எங்களுக்கு ஏரி வேலை கொடுத்தாங்க நல்லா இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிற இடத்த வந்து எங்களுக்கு வந்து எதையுமே சுதந்திரமா மாடு ஆடு மாடு மேய்ச்சி ஓட்டி வரும்போல அங்க வந்து குடிச்சு போட்டு அங்க பாட்டில உடைக்கிறாங்க, வெளியே போறாங்க, ஒரு நிர்மாணத்தோட நடக்கிறாங்க, கொல்றாங்க. நாங்க ஒரு 10 லேடிஸ் மாடு மேய்க்கிறோம். அது மாடு மேய்ச்சாதான் எங்களுக்கு கஞ்சி, இல்லைன்னா வேற வழி கிடையாது எங்களுக்கு. அது கொஞ்சம் பார்த்து செஞ்சாக்க நல்லா இருப்பாங்க. குருவியெல்லாம் வந்து தண்ணி வந்து உப்பு தண்ணி வந்துட்டு கோர்காட்டுல தண்ணி வராத அளவுக்கு பாத்துக்கணும். வெளியே வந்து தண்ணி விடாத அளவுக்கு செஞ்சாக்க நல்லா இருக்கும். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிலர் மாணவிகள் சிலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் பரிதவித்து வந்தனர். தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துயரம் குறித்து பெற்றோரிடம் கூறி கதறினர். இதையடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர் மீது பெற்றோர் மகளிர் ஆணைய அதிகாரி கிருஷ்ணவேணியிடம் புகார் அளித்தனர். அவரது உத்தரவுப்படி பொள்ளாச்சி மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான 4 தனிப்படை மகளிர் போலீசார் பாதிக்கப்பட்ட மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களிடம் விசாரணை செய்தனர். விசாரணையில் 7 மாணவிகளிடம் 3 பேராசிரியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியானது. வாட்ஸ்அப் மூலம் பாலியல் சீன்களை அனுப்பியதும் தெரியவந்தது. இதையடுத்து பேராசிரியர்கள் சதீஷ்குமார், முரளிராஜ், ராஜபாண்டியன் மற்றும் லேப் டெக்னீஷியன் அன்பரசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் வால்பாறையில் பரபரப்பை ஏற்படுத்தியது.